இப்போ பொரிச்ச மீன், வெள்ளை மீனை பொரிச்சு வச்சுருக்கோம். வெள்ளை மீனை வாங்கி அதில் வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ்வளோத்தையும் இந்த மீனில் நல்லா வெட்டி கழுவி அதில் போட்டு நல்லா ஊற வச்சிச்சு. இப்போ தோசைக்கல்லை அடுப்பை வச்சு நல்லா கடலெண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலை வச்சு போட்டு வச்சுருக்கோம். இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்ப போகிறோம். திருப்புவோமா பார்த்தீங்களா, எவ்வளோ ரெட் கலரில் அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா வெந்துருக்கு, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும். இதை கடையில் போய் நம்ம வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன், 200 ரூபா ஒரு பீஸ் சொல்லுவாங்க. இது வீட்டிலே நம்ம எளிமையாக செஞ்சிடலாம் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக வெந்துக்கிட்டு இருக்கு. மக்களே நல்லா இந்த மீன் நல்லா வெந்துட்டு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். சுவையான வெள்ளை மீன் பொரித்தது ரெடி. இப்போ இந்த மாதிரி நீங்களும் பொரித்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.